வந்து பார்த்ததுமே எனக்கு காலம் வரல கை மாறல. அதனால என் பக்தி இவங்க என்ன நஷ்டத்தை கொடுக்குறாங்க அது வந்து கொஞ்சம் நேரடியாக வந்து பார்த்து எனக்கு பண்ணிட்டோம். பத்திரப்படியும் கழிச்சு போட்டு போச்சு. சென்னையாடு சென்னையாடு நாலாடு நாலு சென்னையாடு எல்லாம் சேர்ந்து கூட சொல்லி பார்த்தாச்சு. எந்த செப்பும் எடுக்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் என்ன ஐயா? நான் குஞ்சப்பங்க. என்ன ஊருங்க ஐயா? தார்காடு. தார்காடு. இந்த இடத்து பேர் என்ன ஐயா? இந்த இடத்து பேரு சத்தியவேல் தோட்டம். சத்தியவேல் தோட்டம். செம்மர சிவிலிகாட்டு வரும். டேம் இங்க பக்கத்துல இருக்குது. சரிங்க, உங்களுக்கு ஆடு வந்து 10 ஆடு கடிச்சிருச்சுங்கிறாங்க. இது என்ன ஐயா கடிச்சது? எந்த மாதிரியாது? நரி தான் கடிச்சிருச்சு. எப்படி எப்படி? நைட்ல வந்து வந்து தண்ணி வச்சுட்டு போனேன். நைட்ல ரெண்டு சப்பம் வந்து பார்ப்பேன். எல்லாம் நிறைய பக்கத்துலயும் ஆளுங்களும் நிறைய ஆட்டை கடிச்சு போட்டுருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே நைட்டில் தூங்குன்றது வந்து பார்த்துட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். வந்து பத்திரப்படியும் கழிச்சு போட்டு போச்சு. இது வந்து ஃபாரஸ்ட் இடத்துல இருக்குங்களா? இது பட்டா இடத்துல இருக்கு. அந்த இடம் பட்டா இடத்துல. இது மாதிரி நிறைய டைம் வந்து கடிச்சிருக்கீங்களா? ஆமாம், நிறைய பேர்த்துல ஆடு கடிச்சிருக்குது. சரிங்கய்யா, இப்போ உங்களுக்கு எத்தனை ஆடு கடிச்சிருக்கு? 10 ஆடு 3 கிடாயி 7 ஆடு. 7 ஆடு. இதில் எத்தனை ஆடு சென்னையாடு? சென்னையாடு 4 ஆடு. 4 சென்னையாடு. மீதியெல்லாம்? மீதியெல்லாம் இந்த ஆட்டினுடைய மதிப்பீடு எவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்கும்? அதெல்லாம் ஒரு 2 லட்சம் பக்கமாக இருக்கும். 2 லட்சம் பக்கமாக இருக்கும். ஐயா உங்களுக்கு வந்து 10 ஆட்டை கடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ இது வனவிலங்கு வந்து இப்போ சொல்லப்போனால் ஃபாரஸ்ட் வனவிலங்கு இது மாதிரி சொல்லக்கூடிய வன அதிகாரிகள் வந்து இதுக்கான எந்த பாதுகாப்பு எதுவும் செய்யலையா? அதெல்லாம் எதுவுமே செய்யல. நாங்களாம் சொல்லி பல தடவை சொல்லி பார்த்து. யாருக்கிட்ட சொன்னீங்க? எல்லாம் ஃபாரஸ்ட் கேட்டு காடு இப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எல்லா ஆட்டுக்காருமே எல்லாம் சேர்ந்து கூட சொல்லி பார்த்தாச்சு. எந்த செப்பும் எடுக்கல. எதுவும் கண்டுக்கிறதும் இல்லை. எதுவும் கண்டுக்கிறதும் இல்லை. இப்போ ஐயா இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஆட்டுங்களை கடிச்சு போட்டுருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு 10 ஆடு கடிச்சிருக்கு. இந்த மாதிரி கடிக்கக்கூடிய போது பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து உங்களுக்கு எதாவது வந்து நஷ்டிடுதை வழங்குதா? இல்லைங்க, இதுனா வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எத்தனை ஆடு இது வரைக்கும் கடிச்சிருக்கோம்? நிறைய பேர்த்து நிறைய தடவை கடிச்சு போட்டு போச்சு. எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, யாருக்கும் இன்னும் பதிலாக கொடுக்கல. இல்லை சரி, நீங்கள் எப்படி வனத்துலேருந்து வந்து வனவிலங்கு தான் கடிச்சதுங்கிறது என்ன ஆதாரம், எதை வச்சு சொல்கிறீங்க? அது நிறைய தடவை நாங்களே பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்கீங்க? நிறையவே பார்த்துருக்குறோம் கண்ணிலேயே. பட்டாக்காட்டில் இருக்கிறதா வந்து கடிக்குது. ஐயா உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது தொழில் இருக்குங்களா ஐயா? வேற எந்த தொழிலும் இதை வச்சு தான் நான் வரலோத்திட்டு வரேன். எந்த மாதிரி இந்த ஆட்டினுடைய குட்டிங்களை இது மாதிரி சம்மந்தப்பட்டது? நீங்களை வச்சு எதை நாங்கள் சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் எங்களுக்கு தொழில. சரி, இப்போ இந்த 10 ஆடுமே இப்போ கடிச்சு போட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியல. நல்லா பார்த்து அவங்க அரசை பார்த்து எதாவது எங்களுக்கு எதாவது நாங்களும் எதாவது பண்ணியிருந்தா தான். வேற ஒன்றும் வழி இல்லை எங்களுக்கு. இப்போ இதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. இந்த 10 ஆடும் போன பிறகு பார்த்துருக்காங்க. ஏன்னா பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் எந்த ஆட்டுக்கும் கொடுத்ததில்ல. இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ அரசுகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏதோ எங்களுக்கு ஏதோ இதை வச்சு தான் வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க பார்த்து 10 பேர் வந்து எல்லாம் பார்த்துட்டு அவங்களே வந்து நேரடியாக பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒன்று எங்களுக்கு பண்ணிட்டோம். இதை வந்து நேரடியாக அரசு சார்ந்த அரசு அதிகாரிகள் வந்து நேரடியாக பார்த்து ஆய்வு பண்ணிவிட்டு உண்மையாக பொய்யாங்கிறத பார்த்துட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு கூட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கான தொகையை வழங்கட்டுங்கிறீங்க. ஆமாம். நாங்கள் பழைக்க முடியாது. எங்கள் ஒன்றுமே இதை வச்சு தான் நாங்கள் வாழ்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் எது விட்டாலும் வேறு வழி இல்லை. நாங்கள் என்ன வேலைக்கு போய் நாங்கள் சாப்பிட்றோம். இதை வச்சு தான் பழச்சிக்கணும். இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால எங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து பின்னாடியே வந்து பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு எடுத்து எல்லாம் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணிட்டோம். எங்களுக்கு எதோ அதை வழங்கி இந்த முதல்ல நஷ்டத்தை கொடுக்கட்டும். எங்களுக்கு வந்து வனத்துறைக்கார் வந்து எல்லாம் முதல்ல விட்டால் எனக்கு வழி இல்லைங்க. வேறு வழியுமே நான் சாப்பிட்டு தான் எந்த வழியும் இல்லை எனக்கு. சரிதா, நான் ஜாகிரதா பிழைக்கிறேன். கொஞ்சம் ஓசனில் இருக்கிறேன். எல்லாம் வந்து பார்த்ததுமே எனக்கு காலம் வரல கை மாறல. அதனால இதை பார்த்து அவங்க என்ன நஷ்டத்தை கொடுக்குறாங்க அது வந்து கொஞ்சம் நேரடியாக வந்து பார்த்து எனக்கு பண்ணிட்டோம். சரிங்க, இப்போ வனத்துறைகிட்டேருந்து நீ என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் பாதுகாப்பு எதுவும் பிடிக்காத வந்து பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறதுங்க. பாதுகாப்புனா எந்த மாதிரி? ஏதோ அவங்க பார்த்து என்ன பாதுகாப்பு பண்ணாலும் சரி, ஆட்டு பிடிக்காத பழைய பிடிக்க திருப்பி வாங்கி விட்டு ஏதாச்சும் பிடிச்சிட்டு போச்சுனாலும் ரொம்ப எதுவும் கண்டுக்க மாட்டேன். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ 10 ஆட்டை போய் கடிச்சிருச்சு, மீண்டும் நான் ஆடு வாங்கி விட்டு திருப்பி வந்து கடிச்சிட்டா நாங்களாம் எப்படி தான் பிழைக்கிறது? வனத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா நீங்கள் தமிழக முதல்வர் இடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐயா எங்களுக்கு எதோ வந்து எம்எல்ஏவையா வந்து அரசியலாம் வந்து எங்களுக்கு எதோ நீங்கள் பார்த்து அரசியல் அவங்க வந்து பாரஸ்டுக்காரர் வச்சு நீங்கள் எதாவது பண்ணி என்ன தான் நான் பழைக்க முடியும். வேறு வழி இல்லை எனக்கு, வழி இல்லை. எல்லாம் சேர்ந்து எனக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணால் தான் நான் வாழ முடியும். இப்போ நம்மளுடைய தமிழக ஐயா முதல்வர் ஐயா அவர்களும் நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஐயா அவர்களும் நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கான தொகையை வந்து நம்மளோட உண்மையானது ஆய்வு செஞ்சு டாக்டர் வச்சு ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கான தொகையை வழங்கி இது பண்ணால் தான் நீங்கள் வாழ்கிறதுக்கான அடுத்த வழியேங்கிறீங்க. நன்றி. எதாவது பண்ணி எனக்கு பழைக்கிறது வழி காட்டணும் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா.
அனைவருக்கும் வணக்கம். மேட்டூர் ஐயப்பனின் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி தார்காடு கிராமம். தார்காடு கிராமத்தில் இங்கே வனத்து ஒட்டிய பகுதி தான் அது. ஒரு சொல்லப்போனால் இங்கே செம்மலை சிவிலிக்கிறது, செம்மலை ஏரி அதுதான் டேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே எல்லாமே இருக்குது. இதை குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நம்மளுடைய ஃபாரஸ்ட் இது சம்மந்தப்பட்ட வனத்துறை தான் இது. இங்கே இருக்கக்கூடிய வனத்துறை வந்து வனத்துறையை ஒட்டியே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் பூராமே சேலம் மாவட்டம். அதை ஒட்டியே இருக்கக்கூடிய வனத்துறை எல்லாமே அது வன விலங்குன்னு சொல்லக்கூடிய சிறுத்தை புலிங்கிறாங்க. இது இப்போ வந்து டாக்டர் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வனத்துறையினரும் வந்து எல்லாம் பாரிவிட்டுருக்காங்க. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆடு வளர்ப்பவர்கள் இந்த ஆட்டை நம்பி தான் அவங்க வந்து ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அவங்க சாப்பிட்றது, இதை ஒட்டி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வாங்கின பத்தாடு இருந்துச்சு, இந்த பத்தாட்டையுமே இந்த வனவிலங்கு இப்படி கடிச்சு வச்சுட்டு போயிட்டா அவங்க எப்படி அந்த பத்தாடு திரும்ப அவங்க வாங்கி வளர்க்குறது, இது எப்படி தான் அவங்க பிழைக்கிறது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய அரசு வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீதும் கருணை காட்டணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கை பாதுகாக்கிறது மிகவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வருங்காலங்களில் வனவிலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் போயிட்டு நம்ம பார்க்கறது கூட எல்லாம் போயிருக்கிறதுனால தான் நம்மளுடைய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அதை பாதுகாக்குது. அதே போல் மக்களையும் பாதுகாக்கணும். ஏன்னா மக்கள் வந்து மக்கள் வாழ்ந்தால் தான் எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்க முடியுங்கிற மாதிரி. அந்த மக்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய வந்து இந்த ஆட்டை நம்பி வளர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க உடனே இந்த பத்தாடு இறந்துட்டு அந்த பத்தாடு அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய செலவுகள், அவங்களுடைய செலவினங்கள் மற்றும் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் உணவுகள் இது மாதிரி வாங்கக்கூடியதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டுகளை வச்சு தான் அவங்க சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வனவிலங்குகள் வந்து உடனே இந்த மாதிரி பத்தாடுமே இதை வந்து தாக்கிருச்சு. அதை வந்து அதுவும் அவருடைய பக்கத்தில் அவருடைய பட்டாக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டியை பத்தி தாக்கிட்டு போயிடுச்சு. அவங்கெல்லாம் எப்படி இது மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் எப்படி தான் வாழ்கிற வழி என்ன பண்ணுறது? நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களும், நம்மளுடைய மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஐயா அவர்களும் இதை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி யானைகள் பாதிப்பிலிருந்தும், இந்த மாதிரி சிறுத்தை புலி இது போன்ற வனவிலங்குகள் மூலமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு நிறைய வகைகள் இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆய்வு செஞ்சு இதுக்கான ஒரு இந்த மீண்டும் இந்த மாதிரி நடக்காமல் அதை வந்து பார்த்திங்கன்னா காக்கணுங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நம்மளுடைய அரசு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கெல்லாம் உதவணும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் இந்த மாதிரி உயிரினங்களை வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்கினங்களை வளர்க்கக்கூடிய இந்த மாதிரி பொதுமக்கள் இப்படி அனைவர்களுமே இந்த மாதிரி நிறைய வகையில் பார்த்திங்கன்னா வன விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வன பாதுகாப்பு மூலமாக இந்த மாதிரி நிறையா வகையில் பாதிப்படைய வேண்டிய நிலையில் இருக்குது. இதனுடைய நம்மளுடைய தமிழக அரசு இது மீது தனி கவனம் செலுத்தணும் என்பதே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை. அதை வேண்டியே இந்த வந்து மக்களுக்காக வேண்டியே இந்த வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோவை வந்து மீண்டும் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க போகலாம். மட்டும் இல்லாமல் இந்த வனத்துறையில் வந்து வீரப்பனார் வந்து வாழ்ந்த காலங்களில் வந்து இங்கெல்லாம் அவருடைய காலடி பதியாத இடமில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி போதமலை சிவலிக்கரடு இந்த ஏரியாவில் சொல்ல போனால் எல்லா ஏரியாவிலையுமே அவர் வாழ்ந்த ஏரியா தான். இங்கே தான் இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாலாம் இதெல்லாம் விவசாய நிலங்கள். அங்கே தெரிகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மலைகள், ஃபாரஸ்ட்டு, அதான் நம்முடைய ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட வனப்பகுதி. இங்கே மர்மமான முறைகளை இந்த மன விலங்குகள் வந்து இந்த ஆடுங்கள்லாம் தாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யானைகளும் வந்து விவசாயிகளுடைய தோட்டத்தில் இந்த கரும்பு வாழை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிரினங்களையும் வந்து மிகவும் அது வந்து சேதப்படுது. இங்கே பாரம்பரியமான முறையில் விவசாயிகள் நிறையா இருக்காங்க. இங்கே ஆடு வளர்ப்புறவர்களும் நிறைய இருக்காங்க. ஆடு வச்சு பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சி வளர்த்து தான் அவங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சாப்பிடக்கூடிய அவங்க தொழிலே அதுதான். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. ஆனால் அவர் ஒருத்தருடைய தோட்டத்தில் அவர் வந்து பக்கத்தில் அதோடைய தோட்டத்தில் போய் இருக்கார். ஒரு பத்தாடு வளர்த்துட்டு இருக்காரு. இந்த இடம் தான் நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி இந்த சாலைக்குள்ளே தான் அந்த பத்தாடு வளர்த்து மேய்ச்சிட்ருக்காரு. இதுக்கு பக்கத்துலேயே மேலே கரடெல்லாம் இருக்குது. இங்கே இவருடைய பட்டா தோட்டம், இது வந்து அவருடைய பட்டா நடந்தது வேறு ஒருத்தோடய. இவர் ஆடு அங்கே வளர்க்க போயிருக்காரு. அப்போ என்ன வந்து கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டை நைட்டில் போய் ஒரு ரெண்டு மூணு டைம் போய் பார்க்குறாரு. ஆடு நல்லாயிருக்கு, அவர் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் திருப்பி பார்த்துட்டு வரும்போது காலையில் போய் பார்த்தா பத்தாடு மர்மமான முறையில் எல்லாம் குறவழியில் ரத்தம் குறவழியெல்லாம் கடித்து ரத்தம் குடித்து அந்த பத்தாடுமே இறந்து கிடக்குது.
அப்போ அவர் பார்த்து அதிர்ச்சியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ வனத்துறைக்கும் தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் ஆடு பத்தாடு மட்டும்தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி அந்த ஏரியாவில் உள்ள இந்த மாதிரி ஆடு வளர்க்குவோரோட நிறைய ஆட்டு இந்த மாதிரி மர்மமான முறையில் நிறையா கடிச்சிருச்சு. ஆனால் கடிச்சு போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க அங்கே ஆடு வளர்ப்பவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்கத்தில் இருந்த ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இவங்க அங்கங்கே அதில் போய் ஃபாரஸ்ட்டில் இந்த ஆடு விவரம் சில ஆடுலாம் மேய்க்க வேண்டியது இதெல்லாம் தலையெல்லாம் ஒடிச்சுன்னு வருது. அப்போ இதை வந்து ஃபாரஸ்ட் அதிகாரிகிட்ட சொன்னால், இப்போ நம்ம உங்கள் ஆடு ஏன் அங்கே உள்ளே வந்துச்சு, இதனால தான் அவங்க ஆடு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை ஆடு செத்தாலுமே அவங்க வெளியே சொல்கிறதே கிடையாது. வேறு வழி இல்லை, இதை நம்ம சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய ஆடு குறைஞ்சது 10-30-50 ஆடுக்கு பக்கமாக நிறைய அங்கே ரெண்டு இங்கே ரெண்டுன்னு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செத்துறது. ஆனால் இது வந்து பட்டாக்காட்டில் வந்து வந்து சொல்ல போனால் பாரசூட்டி இருக்குது பட்டாக்காடு. பட்டாக்காட்டில் இவருடைய பத்தாட்டியுமே வந்து இப்போ அந்த வனவிலங்குன்னு சொல்லக்கூடிய சிறுத்தை புலிங்கிறாங்க. இது இப்போ வந்து டாக்டர் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வனத்துறையினரும் வந்து எல்லாம் பாரிவிட்டுருக்காங்க. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடு வளர்ப்பவர்கள் இந்த ஆட்டை நம்பி தான் அவங்க வந்து ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அவங்க சாப்பிட்றது இதை ஒட்டி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வாங்கின பத்தாடு இருந்துச்சு, இந்த பத்தாட்டியுமே இந்த வனவிலங்கு இப்படி கடிச்சு வச்சுட்டு போயிட்டா அவங்க எப்படி அந்த பத்தாடு திரும்ப அவங்க வாங்கி வளர்க்குறது, இது எப்படி தான் அவங்க பிழைக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய அரசு வந்து இந்த